இப்ப இருக்க காலகட்டத்துல சினிமா நடிகைகளை வெறும் காட்சி பொருளா தாங்க பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சினிமாவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக பாத்தீங்கன்னா, நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் பாடலுக்கும் காதல் சீன்ஸ்க்கும் நடிகைகள் நடிச்சிட்டு இருக்காங்க. இதனால என்னமோ சினிமா நடிகைகளை பல பேரு பொது இடங்கள்ல தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பொது இடத்துல தர்ம சங்கடமான நடிகைகள் யார் யாரு அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். சோ அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் நடிகை சமந்தா. தமிழ், தெலுங்கு இந்த மாதிரி பல திரைப்படங்களை நடித்த இவங்க இப்ப முன்னணி நடிகைகளில் ஒருவரா திகழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. சினிமாவில நடிக்கிறது மட்டும் இல்லாம பல கடைகளோட திறப்பு விழாவிலையும் கலந்துப்பாங்க. அந்த வகையில ரீசெண்டா மதுரையில உள்ள ஒரு கடையோட திறப்பு விழாவில கலந்து கொண்ட போது பல பேர் சமந்தாவை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கி இருக்காங்க. இதனால சமந்தா காதை அடிச்சுக்கிட்டு கதறி கொண்டிருந்த வீடியோ போட்டோ சோசியல் மீடியால வைரலா வந்துச்சு. ஆந்திராவிலயும் இந்த சிரமங்களை சந்திச்சிருக்காங்க. சினிமாவில கவர்ச்சி காட்டி நடிப்பதனாலதான் பொது இடத்திலயும் ரசிகர்கள் அதே போல பாத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சமந்தாவுக்கு ரொம்பவே தர்ம சங்கடமா இருந்துச்சான். அண்ட் அதுக்கப்புறமா நடிகை படுனா செபாஸ்டியன் பிரேமம் படத்துல இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியோட பல படங்கள் நடிச்சிருப்பாங்க. இவங்களும் ஒரு சர்ச்சையில சிக்கி இருந்தாங்க. ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக இவங்க அணிந்து வந்த உடை சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவுச்சு. இதனால ரொம்பவும் வருத்தத்துக்கு ஆளானாங்க மடோனா செபாஸ்டியன். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல நடிக்கும் போது கேமராக்கு முன்னாடி மட்டும்தான் அவங்க கவர்ச்சி காட்டிட்டு இருக்காங்க. ஆனா பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது கூட இவங்க கேமராவால போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோ இந்த மாதிரி ஒரு டிரெஸ் எதுக்கு வியர் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால மடோனா செபாஸ்டியனுக்கு ரொம்பவே ஆதங்கத்தை உண்டாக்குச்சான். அண்ட் அடுத்ததான் நடிகை காஜல் அகர்வால். படத்தோட ப்ரமோஷன் அவங்க அணிந்த ஆடைக்காக ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளானாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால இந்த போட்டோ வைரலா பரவிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா ஜீவாவோட நடிக்கும் போது ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க குதிக்கும் போது அவங்களோட டிரெஸ் விலகி இருந்துச்சு. சோ அந்த வீடியோவும் ரொம்பவே வைரலா பரவிச்சு. அண்ட் அந்த வரிசையில அடுத்ததா பாத்தீங்கன்னா ஷில்பா ஷெட்டி. இவங்க டிக்டாக் வீடியோக்காக ஒரு மலை பிரதேசத்துல அவங்க வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தாங்க. அப்போ எதிர்பாராத வேகமா காத்து அடிச்சதுனால அவங்களோட டிரெஸ் விலகிய வீடியோ அப்ப சோசியல் மீடியால அதிகமா பரவிச்சு. அண்ட் ஷில்பா ஷெட்டி இந்த வீடியோவை பத்தி எதுவுமே கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷ் தொடரி படத்துல ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது கால் தவறி கீழே விழுந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா வந்துச்சு. இதை வச்சு அவங்க பல ரசிகர்கள் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்ருதி ஹாசன் பொது நிகழ்ச்சியில கலந்து கொண்ட போது எதர்ச்சியா அவங்களோட டிரெஸ் விலகிய போட்டோவோ வீடியோவோ சோசியல் மீடியால வைரலா போச்சு. இந்த வீடியோ பத்தி அவங்களும் கண்டுக்கலங்க. அண்ட் அடுத்ததா தமன்னா. தமிழ் சினிமாவில இப்போ முன்னணி நடிகையா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா லாக்டவுன் காலத்துல அவங்க வெளியே எங்கேயுமே போகாமதான் இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஆடை விலகிய போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த போட்டோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போச்சு. அண்ட் லாஸ்டா தீபிகா படுகோன். அவங்க நடித்த ஆங்கில படத்தோட ப்ரமோஷனுக்காக மும்பையில நடந்த ஒரு விழாவில கலந்துகிட்டாங்க. அதுல அவங்க அணிந்து கொண்ட உடை ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருந்தது. டிவி சேனல்லையும் இந்த ஆடையை பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால தீபிகா படுகோன் தர்ம சங்கடத்துக்கு ஆளானாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.